நான் யார் காசிம், உங்களில் சகோதரன், உங்களில் ஒருவன் நான். எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக இன்றைய தகவலை, முக்கிய தகவலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். மனிதர்கள் போன்ற பல் கொண்ட அரிய வகை சுப்ஹெட் மீன் வந்துங்க அமெரிக்க வடக்கு கரோலினா மாகாணத்தில் வந்து பிடிச்சிருக்காங்க. முதல் முறையாக இந்த மீனை வந்து பார்க்குறாங்க, மிகவும் ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. மனிதர்களுக்கு பல் எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த மீனுக்கும் இருக்குங்க. இந்த மீனானது 1 அடி முதல் 1.5 அடி வரை வரலக்கூடிய திறன் கொண்டதுங்க. இது அதிகமாக வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் வந்து காணப்படுகிறது. இந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் வைரல் ஆகி இருக்குங்க. மிகவும் ஆச்சரியங்க, எத்தனையோ மீனை பார்த்துருக்கோம், மனிதர்கள் பல் மாதிரியே உள்ள மீனை வந்து இப்போ தாங்க பார்க்குறோம். நானும் இப்போ தான் பார்க்குறேன், நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து முதல் தங்கத்தை வந்து வென்று கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்ளலாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து 86.65 மீட்டர் தூரம் வந்து ஈட்டி எரிஞ்சிருக்காரு, அதில் தகுதி பெற்று. அதுக்கப்புறம் 87.58 மீட்டர் தூரம் எரிஞ்சு தங்கத்தை வென்று சாதனை படைச்சிட்டாருங்க. இந்தியர்களையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி, சந்தோஷத்தில் ஆழ்த்தி, ஆனந்த கண்ணீரில் வந்து ஆழ்த்திருக்காருங்க. சுதந்திர இந்தியாவின் தங்க பதக்கம் தங்க மகண்டா நீரஜ் சோப்ராவையே நிச்சயம் குறிப்பிடுவாங்க. அந்தளவு அந்த ஊர் மக்கள் வந்து ஓட்டுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. எனக்கும் அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு மகிழ்ச்சிங்க. 6 கோடி ரூபா பரிசு தொகையும் அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் நிச்சயம் அவர்கள் வந்து மென்மேலும் வரணும், இந்தியாவுக்கு இது போன்ற பல தங்கங்களை பெற்று தரணும் என்பதுதான் அவருடைய நோக்கம் என்னும் சிந்தனையுமாகவே இருக்கின்றதுங்க. கொரோனா தடுப்பு ஊசிக்கு ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்துக்கு வந்து ஒரு டோஸ் போடுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. பொதுவாக கோவேக்சின், கோவிஷீல்டுலாம் வந்து எல்லாரும் 2 டோஸு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, 2 டோஸ் தான் வந்துச்சு. ஆனால் அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பு ஊசியானது 1 டோஸ் போட்டால் போதும், அதுக்கும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. விரைவில் வந்து இந்தியாவில் போடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இதை வந்து மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டாவியா வந்து தெரிவிச்சிருக்காங்கங்க. இதன் மூலம் வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து பயன்பெறுவாங்க. உலகத்தில் இத்தனையோ உதவும் உள்ளங்கள் வந்துங்க, தெரிஞ்சு செய்கிறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க, மறைமுகமாக செய்கிறாங்க, எப்படி எப்படியோ செய்கிறாங்க. இதில் வந்து அந்த வகையில் வந்து ஆதரவற்ற ஏழை குழந்தைகளின் கல்விக்காக பொதுமக்களுடைய காலனியை சுத்தம் செஞ்சு, அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, காலனியை சுத்தம் செஞ்சு நிதி திரட்டும் உதவி பேராசிரியருங்க. எப்பேற்பட்ட உள்ளம் பாருங்கள். மாணவர்களுடைய கல்வி செலவுக்காக வேண்டி இதை வந்து இப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க அந்த பேராசிரியர். தனியார் கல்லூரியில் பணியாற்றும் செல்வகுமார் சென்னை செங்குட்டத்தை வந்து சேர்ந்தவருங்க. அவர் நடத்தும் அந்த பள்ளியில் 217 மாணவர்கள் வந்து படிக்கிறாங்கங்க. 80 மாணவர்களுக்கு மதிய உணவுடனும் கல்வி வழங்கி வராருங்க இவர். அந்த வகையில் மக்கள் வந்து அவர்களாகவே விருப்பப்பட்டு எந்தளவு காசு தராங்களோ அதை வந்து அதன் மூலம் வந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க. இந்த உதவ உள்ளத்தை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க. இதுபோல் அனைவரும் முன் வர வேண்டுங்க. கண்டிப்பாக ஒருவருக்கு கல்விக்கு உதவி செய்யக்கூடிய செலவினங்கள் உதவி, அதுவும் அந்த உணவு அளிக்கக்கூடிய உதவி என்பது காலத்தினாலும் அழியாததுங்க. இப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு வந்து இந்த பேராசிரியருக்கு வந்திருக்கிறது என்பது ஒரு வியப்புக்குரியதாகவே இருக்குதுங்க. இதன் மூலம் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாங்க. சூர்யா அவர்கள் தயாரித்துள்ள 4 படங்களும் ஓடிடிக்கு விற்பனை ஆரம்பிக்குங்க. இந்த கொரோனா சூழல் காரணமாக திரையரங்குகள் வந்து பல மாதங்களாக மூடப்பட்டிருக்குது. இதனால் வந்து வரக்கூடிய போதைக்கு வரக்கூடிய படங்கள்லாம் ஓடிடி தளத்தில், நெட்ஃப்ளிக்ஸு இதில் தான், அமேசான் ப்ரைமு அந்த மாதிரி தான் வெளியாகிட்டு இருக்குது. அந்த வரிசையில் இந்த 4 படமும் வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க. இதன் மூலம் மக்கள் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. கிரீஸ் நாட்டிலங்க தீங்க, காட்டுத்தீ, அதாவது வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை காரணமாக காட்டுத்தீ பரவி அந்த தலைநகரையே நெருங்கி வந்துருச்சாங்க. இதை அணைக்கிறதுக்கு 700 தீயணைப்பு படை வீரர்கள் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகள்லேருந்தும் உதவி வந்துக்கிட்டு இருக்கு. ஹெலிகாப்டர் மூலமாக தண்ணீர் பீச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இயற்கையை வெல்பவர்கள் யாரும் இல்லை. இருப்பினும் முயற்சி செய்தால் அதனையும் வெல்லலாம், கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு எல்லாம். பல உயிர்கள், பல உயிரினங்கள்லாம் இதனால் வந்து இறந்து போயிருக்கிறது என்ற அந்த துக்க செய்தி, துயர செய்தியும் இன்றைக்கி இருக்குங்க. அவர்களுக்காக வந்து நம்ம அதிகம் பிரார்த்தனை செய்யணுங்க. 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வந்து வெப்பம் வந்து அதிகமாக அடித்ததுடைய அந்த காரணமாக தான் இந்த காட்டுத்தீ வந்து, கட்டுக்கடங்காத காட்டுத்தீ பரவிக்கிட்டு இருக்கிறதா அந்த நாட்டு அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதிகம் அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். தகவல்கள்லாம் உங்களுக்கு பயன் அளிச்சிருக்கோம் என்றே நான் நம்புகிறேங்க. மறக்காமல் நம்மளுடைய ஏஆர் காசிம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆதரவு கொடுங்க. அன்றைய தகவல்களை வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நான் கொண்டு வந்து சேர்க்குறேங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உழுவும். ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போங்க. ஓகே, பாய்ங்க.